வணக்கம் நேயர்களே, என் குருநாத நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷப்பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது அன்றாட வாழ்வில் செய்யும் செயல்கள் மூலம் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் பெறுவது. நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி நேயர்களே, இந்த முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது என்ன? லக்ஷ்மியின் பார்வையை தான் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியோடைய பார்வை நமக்கு பட்ட என்ன, லக்ஷ்மி வந்து செல்வம் சுகபோகங்களுக்கான கடவுள். அப்போது அந்த தெய்வத்தினுடைய பார்வை நம்ம மீது பட்டால், நம்ம குடும்பத்தின் மீது பட்டால் என்னாகும்? நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் சுகபோகமான வாழ்க்கை, தேவைக்கு செல்வம், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சரி, நம்ம தினசரி செஞ்சிட்ருக்க வேலைகளில் நமக்கே தெரியாமல் பல விஷயங்கள் இந்த லக்ஷ்மியை, லக்ஷ்மிக்கு பிடிக்காத அல்லது லக்ஷ்மி கடாட்சத்தை தகர்க்கும் விதமான செயல்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி செயல்கள் என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எப்பயும் கிடச்சிட்டு இருந்த அந்த செல்வ வளம், அந்த வருமானம், அந்த சம்பத்து, அது எதுவுமே சந்தோஷங்கள் வீட்டில் எதுவுமே நிலைக்காமல் போயிடும். உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் வந்தாலும் கூட இந்த மாதிரியான சில தவறான செயல்களால் அந்த நல்ல நேரத்தையும் ஒழுங்காக உங்களால் தக்க வச்சுக்க முடியாது. ஒருத்தங்க ஜாதகத்தில் கெட்ட நேரம் வந்தால் என்னாகும்? அவங்களுக்கு தடைகள், தடங்கல்கள், நஷ்டம், இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் இல்லைங்களா? அதே ஒருத்தங்களோட ஜாதகத்தில் நல்ல நேரம் வந்தால் என்னாகும்? பணம், நல்ல வேலை, வாழ்க்கையில் உயர்வு இதெல்லாம் வரும் இல்லைங்களா? இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆக்சுவலாக நல்ல நேரம் வந்தாலும் கூட இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் வீட்டில் செய்யும்போது சின்ன சின்ன தவறுகள் தான், ஆனால் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்திடும். இதே உங்களுக்கு கெட்ட நேரம் நடக்குது, நேரம் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ரொம்ப குறைவாகத்தான் வரும். அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்ற கொஞ்சம் நஞ்ச நல்ல விஷயமும் கிடைக்காமல் சுத்தமாக நஷ்ட லைஃப் வந்து நஷ்டத்தின் பாதைக்கு போயிடும். எந்த இடத்துலையும் நல்லதே நடக்காத போயிடும். அப்போது நம்ம தமிழ் சமுதாயமானது என்ன பண்ணுச்சு, பல அன்றாட வாழ்க்கை செயல்களில் பல தாந்திரிக விஷயங்களை, சூட்சுமங்களை ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரயோகம் பண்ண ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியுன்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணுறோம், முதல்ல எழுந்து பெட்டில் அப்படியே படுத்திருப்போம். சிலர் படுத்திருப்பாங்க, கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்படியே படுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எழுந்திருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா படுத்த உடனே எழுந்திரிச்சிருவாங்க. இதில் சரியான முறை என்னென்னா, எழுந்த உடனே உங்களுடைய நீங்கள் அன்றாட பொழுது தூங்கி எழுந்த உடனே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய மூக்கு தொட்டு பாருங்கள். முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய நாசியில் இடதுபுறம் மூச்சு வெளியே போதா வலதுபுறம் மூச்சு வெளியே போதான்னு. வலதுபுறம் மூச்சு வெளியே போச்சுன்னா இடது காலை வச்சு வெளியில் போங்க. அதாவது பெட்லேருந்து எந்திரிச்சு போகிறது, இடது காலை ஊனி தான் வெளியே போகணும். அதே மாதிரி இடதுபுறம் மூச்சு போகிறதுனாக்க வலது காலை வைத்து எழுந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தூங்குங்க முதல் வேலை. சரி, எழுந்தாச்சு. எழுந்து நின்னோடனே கிழக்க பார்த்து உங்கள் ரெண்டு கையும் உங்கள் கையும் கண் முன்னாடி அதாவது ஒரே ஒட்டுக்காக சேர்த்து வச்சு அந்த ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ரேகைகளையும் நல்லா பார்த்துங்க உத்து. ஏன்னா நமது கைக்குள்ளே நம்மளுடைய சிஞ்சித கர்மா, அதற்கு நம்ம என்ன மாதிரி பிராப்தம் வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ரேகைகள் தெளிவாக சொல்லிடும். அப்போ அந்த ரேகைகள் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த நம்மளுடைய கை விதி அதை வந்து பார்த்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கையும் தேய்ச்சி கிழக்க பார்த்து கும்பிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. பல் துலக்குவது, நீங்கள் ப்ரஷ் போட்டு பேஸ்ட் போட்டு பல் விளக்குனாலும் கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி உப்பு, அதாவது ஒரு விரலில் கொஞ்சம் எடுத்து அதால் விரல்களில் உங்களுடைய பற்களை தேய்த்து கொடுக்க மறக்காதீங்க.
இது உங்களுடைய வாக்கில் லக்ஷ்மி அம்சத்தை கொடுக்கும், உங்களுடைய நாக்கில் லக்ஷ்மி அம்சத்தை கொடுக்கும். உப்புன்றது லக்ஷ்மி அம்சம், சரிங்களா? நீங்கள் வந்து சொல்கிற வார்த்தைகள் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய வார்த்தைகளாக வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, ஒரு குவளை நீர், குளிர்ந்த நீர் நிதானமாக குடிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜடாக்னியை தணிக்கிறது. ஏன்னா பல மணி நேரம் உணவு உண்ணாமல் ஜடாக்னி ரொம்ப வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஜீரண மண்டலத்தை ரொம்ப, அந்த உறுப்புகளெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கும். அந்த உறுப்புகள் அந்த வெப்பத்தினால் சோர்வடைஞ்சு போயிருக்கிற அந்த உறுப்புகளை மீண்டும் புத்துயிர் பெறுறதுக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியம். இந்த நீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் அதுக்கடுத்து நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். இது உங்களுடைய உடலின் வெப்ப மண்டலத்தை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடும். அது உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய நல்ல முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். சரி, இதுக்கப்புறம் பிராணாயாமம் ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் வரை, ஒரு 7 சுத்து, குறைஞ்சது 7 சுத்து பண்ணணும், சரிங்களா? சரி, அட்லீஸ்ட் பேசிக் பிராணாயாமமாவது பண்ணுங்கள். இதற்கு அடுத்தபடியாக தியானம் பண்ணிவிட்டு, இந்த பிராணாயாமம்னு சொல்கிற அந்த பிராணாயாமம், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி வேணால் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா யோகா. யோகாசனத்தில் மிக முக்கியமான ஒரு 10 ஆசனங்கள் இருக்குது, அந்த ஆசனங்களை செய்யலாம். இப்போ நான் சொல்கிறது காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய செயல்களில் நம்ம செய்கிற விஷயங்களை சொல்கிறேன். அதில் நீங்கள் ஏதாவது இப்போ நான் சொல்கிற விதத்துக்கு மாற்றி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய ருட்டீனை மாற்றிக்கோங்க. உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிக்க முடியலனாலும் நான் சொல்கிற பல விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்க பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் லைஃப்பில் கொடுத்துரும். யோக பயிற்சி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும், கொஞ்சம் உடல் வேர்க்கும் வரை. இதற்கு பிறகு ஏதாவது ஒரு செய்தித்தாளோ, செய்தி கேட்குற வழக்கமோ, அல்லது ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த ஆன்மீக சம்மந்தமான ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் கேட்குற மாதிரி இருந்தால் அதை செய்யலாம். அல்லது அன்றாட அலுவல்களுக்கு உண்டான வேலைகள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை செய்யலாம். அதற்கு பிறகு நீங்கள் எப்படியாக இருந்தாலும் 8 மணிக்கு முன்னாடி குளிச்சிடணும். 8 மணிக்கு முன்னாடி குளிச்சிடணும். குளித்த உடனே சூரிய நமஸ்காரத்தையும் நீங்கள் வந்துட்டு பண்ணிடலாம். அது வந்து சூரிய நமஸ்காரன்றது ஆக்சுவலி யதார்த்தத்தில் சூரிய உதயமாகும்போது நதிகளில் நின்று பண்ணணும். பட் நமக்கு இந்த காலகட்டங்களில் அப்பார்ட்மெண்ட்டு சிட்டி இதிலெலாம் வந்துட்டு சூரியன் எங்கே இருக்குன்னே தெரியாத நிலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குளிச்சு 8 மணிக்குள்ளேயாவது, நவீன வாழ்க்கைக்காக நான் இதை சொல்கிறேன். காலை உணவு எளிமையாக கூட ஏதாவது பழங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா பழம், அகெயின் நான் சொல்கிறேன், பழம் வந்துட்டு எப்பயுமே லக்ஷ்மியின் அம்சம். தித்திப்பு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே லக்ஷ்மியின் அம்சம். அப்போ பழங்கள் வந்து போஷாக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மியின் அம்சம். ஸோ பழங்களை காலை உணவில் சாத்தும்போது பழச்சாறு கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பழங்களை கொடுக்கும். இந்த காலைல எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கங்க. ஏன்னா காஃபி அப்படின்றது, நான் இப்போ வந்து ப்யூர்லி ஆன்மீக ரீதியாக மட்டும் பதில் சொல்கிறேன், ஆரோக்கிய ரீதியாக சொல்லலை. டீ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கேஃபீன், அந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ராகு கேது அம்சம் உள்ளது. அந்த போதை தரக்கூடிய விஷயங்கள் அது, கேஃபீன் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் நம்ம டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியறதில்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். அப்போ அதை பண்ணாமல் முடிந்தாக்க நீராகாரம் அல்லது கம்பங்கூழ் அல்லது இந்த சத்துமாவு, இந்த மாதிரி விஷயங்களை குடிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு தானிய வகைகள். தானிய வகைகள் திருப்பி அகைன் லக்ஷ்மி கடை. அதாவதுங்க, வாழ்க்கையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகமாக சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ செல்வ வளமும் காரிய வெற்றிகளும் வாழ்க்கையில் சுகபோகங்களும் கிடைக்கும். இதுதான் மொத்த கான்செப்ட். பால் கூட குடிக்கலாம் அந்த காலையில், சரிங்களா? அடுத்து, உங்களுடைய தெய்வ வழிபாடு, தெய்வம் வந்துட்டு ஒன்று கிழக்கு பார்த்து இல்லை வடக்கு பார்த்து வீட்டில் தெய்வத்தினுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து கும்பிடுங்க. அல்லது தெய்வம் வந்து கிழக்கு பார்த்துருந்தா நீங்கள் வடக்கு பார்த்து கும்பிடலாம். இது இந்த ரெண்டு திசையுமே குபேரனுக்கான உபதேவதைகளின் திசை. ஸோ இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்து, உங்கள் வீட்டினுடைய குபேர மூலையில் தயவு செஞ்சு எப்பயுமே எக்காரணத்தை கொண்டும் குப்பைகளை சேர்த்தாதீங்க. குபேர மூலையில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தேவைன்னு வச்சுருக்கிற பயன்படுற பொருட்களை வைங்க. அதாவது காசு, சாவிக்கொத்து, உண்டியல்,
நல்ல வாசனை மிகுந்த வாசனை திரவியங்கள், யந்திரம், இந்த மாதிரி விஷயங்களை அங்கே வைங்க. குபேர மூலை எப்பயுமே கொஞ்சம் ஏத்தமாக இருக்கணும். குபேர மூலைனா என்ன, தென்மேற்கு மூலை கொஞ்சம் உயர்ந்திருக்கணும் வீட்டில். அதுக்கு அப்படியே எதிர் திசையான வடகிழக்கு மூலை கொஞ்சம் தாழ்ந்திருக்கணும். புரிஞ்ச இல்லைங்களா? ஈசான்ய மூலை. சரி, இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில். அதே மாதிரி வீட்டில் கதவு இருக்கு இல்லைங்களா, கதவு வந்து டமால் டிமில்னு சத்தம் வர மாதிரி சாத்தக்கூடாது. அதே மாதிரி சிலருடைய வீட்டில் கதவில் அந்த கீச் கீச்சுன்னு சத்தம் வரும் பாருங்கள், திறக்கும் போது மூடும் போது எல்லாம் அந்த சத்தம் வாசல் வழியாக லக்ஷ்மி வர்றதே விடாது, வெளியே துரத்திடும். துர்தேவதைகளை மட்டும்தான் உள்ளே வரும். முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி கதவுக்கெல்லாம் எண்ணெய் விட்டு வைங்க. எந்த வீட்டில் நான் நல்லா சொல்கிறேன்னு கேட்டுங்க, வாஸ்து குற்றம் இல்லாமல் எந்த வீடு சமதளமாக இருக்கோ அந்த வீட்டில் கதவு ஜஸ்ட்டு பாதி திறந்து வச்சிங்கனாக்கா அப்படியே நிற்கும். எந்த வீட்டிலலாம் பாதி திறந்த கதவு தானாகவே மூடுதோ அல்லது தானாகவே ஃபுல்லாக திறந்துக்குதோ அந்த வீட்டிலலாம் வீடு நிலையாக இல்லை, அப்போ செல்வம் தங்காது. இதுதான் விஷயம் சரிங்களா? முடிஞ்சளவுக்கு சார் இப்போ என்ன அதுக்கான வீட்டை இடிக்கவா முடியும்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று கதவை எப்பயுமே திறந்துருக்கிற மாதிரி நிலையில் வச்சுருக்கணும், பகல் நேரம் ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க. அதுக்கு ஏதாவது இந்த மரப்பட்டை மாதிரி ஒன்று கொடுத்து கொடுத்து கொஞ்சம் சின்ன கார்பெண்டர் கூட்டு வந்து செஞ்சிங்கன்னா ஒரு 200-300 ரூபாய்க்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். சரி, அடுத்தது இந்த வீட்டில் துணி இருக்கு இல்லையா, நம்ம உபயோகப்படுத்துகிற துணி, ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை வந்து தயவு செஞ்சு கிழிசல் இல்லாத ட்ரெஸ்ஸாக பாருங்கள். அழுக்கு ட்ரெஸ்ஸை திருப்பி போடாதீங்க. ஒரு நாளைக்கு மேலே ஒரு தடவை உபயோகப்படுற ட்ரெஸ்ஸை திரும்பி போடாதீங்க சரிங்களா? இது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு அவ்வளவு சிறப்பானது இல்லை. ஒரு முறை உபயோகித்த ஆடையை மீண்டும் உபயோகிக்காதீங்க. ஆடையில் கிழிசல் இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அதாவது இன்றைக்கி வந்து அது கிழிசல் ஆடையை போடுறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. அது அதான் உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களி அப்படின்ற அம்சம் இருக்கு இல்லையா, அதனால் கிழிசல் ஆடை போடக்கூடாது. கிழிசல் ஆடை போட்டிங்கன்னா நிச்சயமாக வீட்டில் சண்டை வரும். உங்கள் கையில் காசு தங்கவே தங்காது, காசு வந்துச்சுனாலும் செலவாகிட்டே இருக்கும். உங்கள் கை வந்து சுத்தமாக ராசி இல்லாத கையாக இருக்கும் கிழிசல் ஆடை போடுறவங்களுக்கு. செருப்பு அதே மாதிரி பிஞ்சு போன செருப்பு, ஒட்டல் போடுற மாதிரியான செருப்பு தயவு செஞ்சு போடாதீங்க. செருப்பு முடிஞ்ச அளவுக்கு முழுக்க முழுக்க நல்ல ஒரு கீழ்சல் இல்லாமல் பிஞ்சு போகாமல் ஓட்டை இல்லாமல் போடுங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்களுடைய செருப்பை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. செருப்பு, ஷூ, இதெல்லாம் அது ரொம்ப தரித்திரத்தை கொடுத்துருங்க. அவங்களுடைய மொத்த தரித்திரமும் அப்படியே உங்களுக்கு வந்துடும். தயவு செஞ்சு பழைய செருப்பு, வீட்டில் இருக்கவங்களே கூட அவங்க அப்பா செருப்பு, அம்மா செருப்பு அதெல்லாம் போடாதீங்க, அது வந்து ஆகாது சரிங்களா? அதே மாதிரி செருப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுறவங்களுக்கு நிச்சயமாக லக்ஷ்மி வீட்டில் தங்காது. அப்பார்ட்மெண்ட்டுங்களெல்லாம் வந்துட்டு ஒரு டப்பா மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளே விடுறாங்க. தயவு செஞ்சு செருப்பு வீட்டுக்குள்ளே விடாங்க, செருப்பு வீட்டுக்கு வெளியில் வைங்க. சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் வாசலில் ஒரு பைப்போ இல்லை ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாட்டர் ட்ரம்மோ வைங்க. ஒரு இந்த காலில் தண்ணி ஊற்றி காலை கழுகி தேய்ச்சிட்டு உள்ளே வரட்டும். ஏன்னா நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வரக்கூடிய சில வேண்டாத சக்திகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வராமல் பண்ணுறது தான் இந்த காலை கழுகிட்டு உள்ளே வர்றது. இது பழைய காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் வந்துட்டு நாகரிகம்ன்ற பேரில் நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம். இதை முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது ஆடைகள் போர்வை போத்துறோம் இல்லையா, பெட்ஷீட்டு, அதே மாதிரி விரித்து படுக்கிற பாய், இது ரெண்டுலேயும் ஓட்டை இருந்துச்சுனாக்கா துஷ்ட சக்திகள் உங்களை இரவு நேரத்தில் தூங்க விடாது ஒழுங்காக. யாருக்கெல்லாம் சரியாக தூக்கம் வரல, யாருக்கெல்லாம் கெட்ட கெட்ட கனவாக வருது, யாருக்கெல்லாம் ராத்திரியில் 3 தடவை 4 தடவை எந்திரிக்கிற பழக்கம் இருக்கோ அவங்க வீட்டெலாம் பெட்ஷீட்டு இல்லைனா தலகாணி இல்லைனா போர்வை போத்திக்கிற போர்வையில் ஏதாவது ஒரு கிழிசல் இருக்கும், கிழிசல் இல்லாத போடுங்க. முடிஞ்சளவுக்கு புதுசு போடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் தைச்சாவது போடுங்க. அடுத்தபடியாக சாயந்தரம் 4:30 to 6 எக்காரணம் கொண்டும் முடிஞ்சளவுக்கு உணவு சாப்பிடாதீங்க. ஏன்னா அது பிரதோஷ காலம், அந்த காலத்தில் தான் சிவபெருமான் ஆலகால விஷயம் உண்ட காலம். 4:30 to 6 தான் கோயிலெல்லாம் நட சாத்துவாங்க பிரதோஷத்தன்னைக்கு, பார்த்துருக்கீங்களா? என்றைக்குமே 4:30 to 6 நீங்கள் வந்து எந்த ஒரு உணவுகளையும் முடிஞ்சளவுக்கு உட்கொள்ளாதீங்க. அது வந்து உடலில் விஷமாக தங்கும், உடலில் பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம 4:30 to 6 சாப்பிட்ற உணவுகள் தான் சரிங்களா? அடுத்து சந்தியா பூஜை, சாயந்தரம் 6 மணிக்கு எக்காரணம் கொண்டு வீட்டில் விளக்கு எரியணும். சூரிய அஸ்தமனம் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது எரியணும். வீட்டுக்குள்ளே மண்ணால் செய்து வைத்த விளக்கு ஏற்றக்கூடாது,
மண் விளக்கு வீடு குடும்பங்களுக்கு உகந்ததல்ல. பஞ்சலோகம் அல்லது பித்தளை அல்லது இந்த மாதிரி உலோகங்களாலான விளக்கு தான் ஏற்றணும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு மூன்று தீபம் ஏற்றுவது நல்லது. வேறு வசதிகளில் வாய்ப்புகளில் ஒன்றுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது ஏற்றுங்க. 6 மணிக்கு மேலே வந்துட்டு யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கறது, இந்த உப்பு புளி மிளகா கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு சம்பிரதாயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதற்கான காரணம் என்னென்னா, 6 மணிக்கு மேலே வந்துட்டு நம்ம கொடுக்குற பொருட்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ பக்கத்து வீட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து, இப்போ அவங்க என்ன கொஞ்சம் தயிர் கொடுங்கன்னு கேட்குறாங்க, ஒரு கரண்டியில் தயிர் ஊற்றி கொடுப்போம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன வாங்குவோம், எதுவும் வாங்க முடியாது இல்லையா. அப்போ 6 மணிக்கு மேலே ஸ்ரீதேவி மாதிரி பூதேவியினுடைய காலம், பூமாதேவியினுடைய காலம், மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது. அப்போது பூதேவி அந்த வாசலில் நமக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது என்னாகும், பதிலுக்கு நம்ம எதுவும் கொடுக்கலனா லக்ஷ்மியை கொடுத்துட்டு பூதேவி வாங்கிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது என்ன பண்ணோம், அந்த மாதிரி இரவு நேரங்களில் சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கப்புறம் யாருக்காவது கொடுக்க வேண்டி வந்தால் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பதிலுக்கு ஏதாவது 1 ரூபா நாணயத்தை வாங்கிக்கணும். அதுதான் வந்துட்டு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கான அமைப்பு. கூட்டி தள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இதுக்காக தான். கூட்டி தள்ளினா வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று திருப்பி எடுத்து வீட்டுக்குள்ளே போடணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அரிசி குக்கரில் சூடு பண்ண வச்சிங்கன்னா அந்த அரிசி சாக்குலேருந்து டம்ளரில் இதில் போடுவீங்களா குக்கரில், போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 அரிசி கொஞ்சத்தை ஒரு கையில் எடுத்து திருப்பியும் அரிசி சாக்குள்ளேயே போட்டுடணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வீட்டில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய லக்ஷ்மியின் அம்சமுள்ள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சத்தை திருப்பியும் போட்டுட்டு அப்புறம் தான் போகணும், இல்லைன்னா வீட்டில் செல்வம் குறையும், லக்ஷ்மி அம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். புரிஞ்சது இல்லைங்களா. இதே மாதிரி இரவு படுக்கும்போது இது போக இந்த பகல் பொழுது மொத்தத்துலேயும் அதிர்ந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறது, ரொம்ப சத்தம் வர்ற மாதிரி இசைகள், இந்த வெளிநாட்டு இசைகள் இருக்கு இல்லையா, ராக் இசை, பாப் இசை, ரொம்ப சத்தம் வர மாதிரியான இசைகள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. முடிந்தால் மெல்லிய ஏதாவது ஒரு இசைக்கருவிகளினுடைய இசை வீட்டில் அப்படியே பரவ விடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸை வீட்டுக்குள்ளே கொடுக்கும். வீட்டுக்குள்ளே டென்ஷனோடு வர்றவங்க கூட அந்த வீட்டுக்குள்ளே வந்தாக்க அந்த டென்ஷன் மறந்துடுவாங்க. சரிங்களா, இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் வீட்டில் எப்பயுமே தூபம் அல்லது தசாங்கம் அல்லது ஊதுபத்தி இந்த மூணில் ஏதாவது ஒன்று வீட்டில் எப்பயும் எரிஞ்சிட்ருக்க பாருங்கள். வீடு எப்பயும் கமகமன் இருந்தால் தான் அங்கே லக்ஷ்மியினுடைய அமைப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளிச்சம் வர்றதுக்கு வழி இல்லாமல் கர்டன்ஸ்லாம் மூடி வைப்பீங்களா போட்டு ஜன்னல்லாம், தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சம் இருக்கணும். பல பலன் இருக்கிற வீடு தான் லக்ஷ்மி கடாட்சமுடைய வீடு. வீடுகளில் அசைவம் சமைக்கிற பழக்கம் இருக்கக்கூடிய மக்கள் தயவுசெய்து அதை ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ளே மட்டும் வச்சு சாப்பிட்டு இது பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துக்கும் அதை கொண்டு போகாதீங்க. குறிப்பாக உங்களுடைய பூஜை பொருட்கள் சாமான்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் கொண்டு போகாதீங்க. அது அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்காது. அசைவம் சமைக்கிறவங்களாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு ஏரியா, டைனிங் ஹால், கிச்சன், அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் அசைவம் சமைச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணணுன்னாக்க தொடச்சி விட்டுட்டு தான் பூஜை பண்ணணும். வீட்டை தொடைக்காமல் பூஜை பண்ணிங்கனாக்கா அது வெறும் பெரும் பாவம், அதை செய்யாதீங்க, அந்த 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 தவறை செய்யாதீங்க. இது இப்போ நான் இது வரைக்கும் பல டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது. என்றைக்கு நகை வெட்டக்கூடாது, என்றைக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் காட்டுற ஆதரவின் பொறுத்து இந்த பதிவு நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நிறைய கொண்டு வரேன். சரியான நேர்களே, சரி இந்த பதிவை நீளத்தின் காரணமாக இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமது மகாவரா ஜோதிஷப்படத்தின் சார்பாக ஜாமக்கோள் பயிற்சி வகுப்புகள், அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு மற்றும் நம்ம நட்சத்திர அனுபவ பரிகார பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.